உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் கலியுகம் எப்படி இருக்கும் என்று பாண்டவர்கள் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணர் கொடுத்த பதிலை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலர்ல பட்டன் இருக்கும் அதை அழுத்திட்டு பக்கத்துல கொடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான மகாபாரத ஸ்டோரிஸ் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் வீடியோவை முழுமையா பாருங்க அப்பதான் கலியுகத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி உங்களுக்கு முழுமையா புரியும் கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்றத தங்களோட கண்களால் பார்க்க வைத்து அதற்கு சரியான விளக்கத்தையும் கொடுத்த கிருஷ்ணர் செய்ததை பற்றி பார்ப்போம் பாண்ட மற்றவர்களோடு அமர்ந்து பேசிட்டு இருந்தாரு கிருஷ்ணர் அப்ப அவர்கள் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய நான்கு பேருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுது அந்த சந்தேகத்தை அவங்க கிருஷ்ணர் கிட்ட கேட்கவும் செஞ்சாங்க பரந்தாமா இன்னும் சில காலத்தில் துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்க போகிறது அந்த கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கிருஷ்ணர் கலியுகம் பத்தி சொல்றது என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நேரடியாவே காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு பிறகு நான்கு அம்புகளை எடுத்து நான்கு விடுறாரு நால்வரிடமும் திரும்பி நீங்கள் நான்கு திசைக்கு ஒருவராக சென்று கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஆணையிடுறாரு அதன்படியே பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவனும் நான்கு திசைக்கு ஒருவராக போறாங்க முதல்ல பீமன் தான் சென்ற திசையில் இருந்த அம்பை எடுத்துக்கொண்டு திரும்பும் பொழுது ஒரு காட்சியை பார்த்தாரு அங்க ஐந்து கிணறுகள் இருந்தது அதாவது நடுவுல ஒரு கிணறு அதை சுற்றி நான்கு கிணறுகள் சுற்றியுள்ள நான்கு கிணறுகள்ல மட்டும் சுவை மிகுந்த தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது ஆனா நடுவுல இருக்க கிணத்துல மட்டும் நீர் வற்றி காணப்பட்டது இதனால பீமன் கொஞ்சம் குழம்பி யோசித்தபடியே அந்த இடத்தை விட்டு கிருஷ்ணரை நோக்கி வராரு அடுத்து அர்ஜுனன் தான் சென்ற திசையிலிருந்த அம்பை எடுக்கிறாரு அப்போ ஒரு குயிலின் அற்புதமான இசை குரலை கேட்கிறாரு அந்த ஒளி வந்த திசையில் பார்த்தபொழுது ஷாக் ஆகி நிற்கிறாரு அங்கு இனிய குரல் கொண்ட குயில் ஒரு வெண்முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது அந்த முயல் வலியால துடித்துக் கொண்டிருந்தது மெல்லிசை கொண்டு மனதை மயக்கும் குயிலுக்கு இவ்வளவு கொடிய குணமா அப்படின்னு குழப்பத்தோடு அங்கிருந்து வந்தாரு அர்ஜுனன் அடுத்து சகாதேவன் அவரும் கிருஷ்ணர் விட்ட ஒரு அம்பை எடுத்தபடி திரும்பும் பொழுது ஒரு காட்சியை பார்க்கிறார் பசு ஒண்ணு அழகிய கன்றை ஈன்றெடுத்தது அது தன்னுடைய நாவால கன்றை வருடி சுத்தம் செய்து கொண்டிருந்தது கன்று முழுமையாக சுத்தமாகியும் நாவால வருடுவதை தாய் பசு நிறுத்தல சுற்றி இருந்த பலரும் கண்ணுக்குட்டிய பசுவிடம் இருந்து ரொம்பவும் சிரமப்பட்டு பிரிச்சாங்க அப்போ கண்ணுக்குட்டியோட உடல்ல காயங்கள் ஏற்படுது தாய் எப்படி பிள்ளையை காயப்படுத்த முடியும் அப்படின்ற குழப்ப சகாதேவனும் கிருஷ்ணரை நோக்கி நகுலன் தனக்கான அம்பை எடுப்பதற்காக போறாரு அந்த அம்பு ஒரு பெரிய மலையின் பாக்குறாரு அதை எடுக்க முயற்சித்த போது மலையின் மீது இருந்த ஒரு பெரிய பாறை வேகமா உருண்டு கீழே வந்துட்டு இருந்தது வழியில இருக்க அனைத்து மரங்களையும் தடைகளையும் இடித்து உடைத்து தள்ளிவிட்டு அது வேகம் பிடித்து வந்துட்டு இருந்தது அப்போ ஒரு சிறிய செடியில மோதி அந்த பாறை நின்றுவிட்டது நகுலனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் சிறிய செடி எப்படி இந்த பாறையை தாங்கி நிறுத்தியது அப்படின்ற குழப்பத்தோடு கிருஷ்ணர் கிட்ட வராரு இப்போ பாண்டவர்கள்ல நான்கு பேரும் கிருஷ்ணர் கிட்ட வந்து சேர்ந்தாங்க அவங்க அவங்க தாங்கள் கண்ட காட்சிகளையும் அவற்றால் மனதில் ஏற்பட்டிருக்கும் குழப்பத்தையும் கிருஷ்ணர் கிட்ட சொல்றாங்க அதற்கு தகுந்த விளக்கத்தை அளிக்கும்படியும் கேட்டுக்கொண்டாங்க அனைத்தும் அறிந்த கிருஷ்ண பகவான் மெல்லிய செறிப்போடு அவங்க நான்கு பேரும் கண்ட காட்சிகளைப் பற்றி விளக்க தொடங்கினாரு முதல்ல பீமன் கிட்ட இருந்து தொடங்கினார் பீமா கலியுகத்தில் செல்வந்தர்களும் ஏழைகளும் வாழ்வார்கள் செல்வந்தர்களோ மிகவும் செழிப்பாக வாழ்வார்கள் தம்மிடம் அளவு கடந்த செல்வம் இருந்தாலும் கூட அதில் ஒரு சிறு பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் தங்களிடம் மேலும் மேலும் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு நினைச்சு பல தவறான வழியில செல்வத்தை ஈட்டி சேமிச்சு வைப்பாங்க நீ கண்ட கிணறுகளை போல ஒரு பக்கம் செல்வந்தர்கள் நாளுக்கு நாள் செல்வந்தர்களாக மாறிக்கொண்டே இருக்க மற்றொரு பக்கம் ஏழைகள் ஏழைகளாகவே வருந்தி காணப்படுவாங்க இதுதான் பீமன் கண்ட காட்சிக்கான விளக்கம் அடுத்து அர்ஜுனன் கிட்ட வராரு அர்ஜுனா கலியுகத்தில் போலி மத குருக்கள் ஆசாரியர்கள் போன்றவர்கள் இனிமையாக பேசும் இயல்பும் அகன்ற அறிவும் கொண்டவர்களாக இருப்பாங்க இருந்தாலும் நீ கண்ட குயிலை போல இவங்க மக்களை ஏமாற்றி சுரண்டி பிழைக்கும் கல்வர்களாகவே இருப்பார்கள் இதுதான் அர்ஜுனன் கண்ட காட்சிக்கான விளக்கம்னு கிருஷ்ணர் சொல்றாரு இப்போ சகாதேவனுக்கான விளக்கத்தை சொல்றாரு கிருஷ்ணர் சகாதேவா கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது மிகுந்த கண்மூடித்தனமான பாசத்தோடு இருப்பார்கள் பிள்ளைகளின் மீது உள்ள அளவற்ற பாசத்தால அவங்க தவறு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் நெறி தவறிய வாழ்விற்கு தாங்களே காரணமாவார்கள் இதனால பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை துன்பத்தின் பிடியில் சிக்கிக்கொள்ளும் என்பதை மறப்பார்கள் பிள்ளைகளும் தீய வினைகளால துன்பம் அனுபவிப்பார்கள் நீ கண்ட பசு கன்றை போல பிள்ளைகளின் அழிவிற்கு பெற்றோர்களே காரணமாவார்கள் அப்படின்னு சகாதேவன் கண்ட காட்சிக்கு கிருஷ்ணர் விளக்கம் தராரு இறுதியா நகுலனுக்கு விளக்கம் தராரு நகுலா கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களுடைய நற்சொற்களை பேணாமல் நாளுக்கு நாள் ஒழுக்கத்திலிருந்தும் நற்குணத்திலிருந்தும் விலகுவார்கள் யார் நன்மைகளை எடுத்து கூறினாலும் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் செயல்படுவார்கள் இப்படிப்பட்டவர்களை பாறையை நிறுத்திய சிறிய செடி போல இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தி அறிவுடன் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சகாதேவன் கண்ட காட்சிக்கு விளக்கம் தராரு கிருஷ்ணர் இதுதான் கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு தங்களோட கண்களால் பார்க்க வைத்து அதற்கு சரியான விளக்கத்தையும் அளித்த கிருஷ்ணருடைய கதை இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களே வந்து சேரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்கு மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ கொடுத்துக்கோங்க உங்களோட ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் நீங்க அங்க தாராளமாக கேட்கலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி